கொரோனா வைரஸ் விவகாரத்தில் மக்களிடம் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து பொய் கூறி வருவதாக அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 3ஆம் தேதி நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடக்கு கரோலினா பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜோ பிடன் மக்களுக்கு கிடைத்துள்ள அற்புதமான வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா பரவல் புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் மக்களிடம் பொய்யான தகவல்களை அதிபர் ட்ரம்ப் பரப்பி வருவதாகவும் ஜோ பிடன் குற்றம் சாட்டினார். இதனிடையே நெவாடா பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிபர் ட்ரம்ப் கலந்து கொண்டு உரையாற்றினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.